சிவாய நம. நான் உங்கள் சித்தாயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு, ஒரு பக்தர் வந்து ஒரு மங்களகிரகமான ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக அவங்க மனசில் பதிவாகியிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அம்மா, சித்தர் என்பது நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க, சித்தர் வழிபாடுகள் மற்றும் சித்தர்களை எப்படி வழிபாடு செய்து சித்தர் என்பவர் எப்படி இருப்பார்கள் என்று. ஆனாலும் இப்பொழுது சமீபத்தில் யூடியூபில் அவதூத் அம்மா என்று அவதாரம் பெற்றது உண்மையா? நீங்கள் இது கண்டிப்பாக அறிய வேண்டும். இதெல்லாம் உண்மையாம்? ஒரு மனித சித்தராக முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து யூஎஸ்ஏல இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவதாரம், அவங்க எப்படியாவது எந்த ரூபத்திலையும் மாறப்படலாம். சாதாரண ஒரு மனிதர், அவங்களுக்கு ஒரு 60 வயசோ 70 வயசோ இருந்தாலும் அவங்க வந்து சித்தராக முடியாது. ஏன்னா அதற்கு நிறைய முறைகள் இருக்குது. ஒரு சித்தராகுவதுனா சாதாரணமாக கடவுளுக்கு அடுத்தது சித்தர். சித்தர் தான் வந்து இந்த உலகத்தில் அத்தனை பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கிரகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த லோகத்தில் வந்து ஒவ்வொரு மூலிகை பற்றியும் எத்தனையோ காயக்கல்ப வித்தைகள் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு சாதாரண மனிதரை வந்து சித்தராக நீங்கள் பார்ப்பது வந்து அது மிகவும் தவறான விஷயங்கள். யாரும் சித்தராக முடியாது. முதல் அதை அறிந்து கொள்ளுங்கள். அதாவது கடவுளுக்கு அடுத்தது சித்தர், சித்தர்களுக்கு அடுத்தது தான் மகான் பாவர்கள், சாய்ராம், ராகவேந்தர். இப்படி அடுத்தது வந்து வீரமார்கள், மன்னர்கள். மன்னர்கள் வந்து ஒரு வீரமாக இந்த உலகத்துக்கு ஒரு வீரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தம் எப்படி கற்றுக் கொடுத்து அதை வித்தையாக எப்படி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் இது அறிய வேண்டும் என்பது. யோகிமார்கள், ஞானமார்கள், பிராமணர்கள், சிவன் அடையார்கள். ஒரு சிவன் பக்தர் தான் சிவன் அடையார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர் வந்து எந்த ரூபத்திலையும் மாறுவாங்க. மனித ரூபத்தில் மாறுவாங்க, பிராணியாக மாறுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே வித்தைகள் தான், தந்திரம், வித்தைகள், முத்திரைகள், யாகங்கள், மந்திரங்கள், தவம், இதுதான் அவங்களுக்கு. எந்த ஒரு தூண் அளவு கூட ஆசைப்பட மாட்டாங்க. உணவுக்கும் ருசிக்கும் எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் போய் நின்ன உடனே உங்களுடைய பெயர்லேருந்து ஊர்லேருந்து எந்த நிமிடம் நீங்கள் பிறந்தீங்க, எந்த நிமிடம் நீங்கள் மரணம் அடைய போகிறீங்க, எல்லாமே நீங்கள் சொல்லாததுக்கு முன்னாடி சொல்கிறவங்க தான் சித்தர். இவங்க தான் சித்தர். சித்தர் என்பது எல்லாத்தையும் கரிச்சு அவங்க சரீரத்தில் ஊறி போனவங்க தான் சித்தர்கள். சித்தருக்கு கோபம் வருமா? அவங்க வந்து நீங்கள் தர்மத்தில் வழிபடியாக இருந்தால் அவங்களுக்கு கோபமே வராது. சித்தர்கள் சொல்லி கட்டின திருக்கோவில்கள் எவ்வளவோ இருக்கு, தெரியுங்களா? அதே போல் விபூதியை பூசிக்கொண்டு அதை சித்தராக அவங்க தரிசனமாக காணப்பட்டால் உடனே சித்தர் நீடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆக முடியாதுங்க. ஒரு சித்தர்னா இன்னும் கூட நிறைய பக்தர்களுக்கு தெரியலை. சித்தர்னா யார்? சகலத்தையும் அறிந்து ஒரு நேரடியாக இறைவனிடம் போராடி வரத்தை பெற்றுக்கொண்டவர் தான் சித்தர்கள். அவங்க நினைத்தா எதை வேணாலும் சாதனை செய்யலாம். அவங்க தான் சித்தர்கள். சாதாரண ஒரு மனிதர் சித்தர் வேஷம் போட்டுட்டு நான் சித்தர்னா அவங்க சித்தனாக முடியாது. அவங்க பாவத்தை சேர்த்துக்கிறவங்க தான். பொதுவாக இப்போ சமீபத்தில் நானும் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்லலாம், அவதூத் அம்மா அப்படின்னு சொல்லி. பாவம், அவங்க வந்து ஒரு கைராசி ஆள் இருக்கலாம், ஒரு கைராசி ஆள் பக்தராக இருக்கலாம். நிறைய பேர் அவங்க பேசுகிறத கூட நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம இடத்துல சாப்பிடுவாங்க, அதை அப்படியே விசிறடிப்பாங்க, அத்தை நாங்கள் பிரசாதமாக எடுத்துக்குவோம், அன்றைக்கி வியாபாரம் நல்லா ஆகும்,
கைராசி உள்ளவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அது ஆனந்தமாக செய்யுங்க. அவங்கள வந்து அவதூத் அம்மா, சித்தர் அம்மா அப்படின்னு எதற்கு அந்த வாக்கியம் அது தெரியலை. ஆனால் இதை போல் வந்து நினைத்து கொள்ளுவது தான் தவறான ஒரு விடை. சித்தருன்னா என்னங்க? சாதாரணமாக எல்லாருமே சித்தர் சித்தர் சித்தர்னு சொல்கிறாங்க. அது சித்தரே ஆக முடியாதுங்க. இந்த உலகத்தில் சித்தராகுவதற்கு அவங்க தவம் இருந்தாலும் அது முடியாத காரியம். இது கலியுகம். இன்னும் சித்தர்களெல்லாம் ஆத்மார்த்தமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆத்மார்த்தமாக சித்தர் எனக்குமே ஒரு கோவில் கட்ட மாட்டாங்க, தெரியுங்களா? கோவில் கட்ட முடியாது அவங்களால். ஏன்னா அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லி தான் கட்ட முடியும். இப்போ எனக்கு வாக்கியம் வந்தது, சித்தருடைய அருள் வாக்கியத்தால் நான் வந்து சிவன் கோவில் உருவாக்கணும் பக்தருடைய காணிக்கையால். இன்றைய தினம் சித்தர் வாக்கியம் படி தான் நான் கட்டியிருக்கேன் கோவில். இப்படி தான் சித்தர்கள் வந்து ஒரு மன்னரை வயிற்று கட்டின கோவில்கள், திருக்கோவில்கள் எவ்வளவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜீவசமாதி இருக்கும் அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கும். இப்போ பழனியிலலாம் பார்த்தீங்கன்னா போகர் சித்தர் வந்து அந்த இடத்துல வந்து மகா ஆத்மாத்தமாக இருக்காங்க. அந்த மாதிரி தான் அங்கே சித்தர்கள் வந்து ஒரு திருக்கோவிலில் உருவாக்கப்படுவாங்க. எத்தனையோ இந்த அதர்ம சக்திகள் இருக்கிற போது புண்ணிய ஸ்தலம் இந்த இடத்துல இருந்தால் அதர்ம சக்தி என்றுமே அழியும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி திருக்கோவில் வந்து உருவாக்கப்பட்டவங்க. அதனால் மனிதர் என்றுமே சித்தராக முடியாது. முதல் அதை அறிந்து கொள்ளுங்க. ஏன்னா நிறைய விசேஷம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சித்தர்கள் தான் இந்த உலகத்தில் வேதம்னா என்ன, முத்திரைனா என்ன, தியானம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, கிரகங்கள்னா என்ன, இந்த லோகத்தில் என்னெல்லாம் வசியம் இருக்குது, என்னெல்லாம் மாயை இருக்குது, எது ஒவ்வொரு உற்பனைக்கும் எந்தெந்த மூலிகை வந்து வசியமாகுது, சித்த மூலிகை அப்படின்னு சொல்லி அவங்க தான் நமக்கு வந்து தெரிய வச்சுருக்காங்க. அதே போல் எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லுறது வேண்டாம், அவங்களே உணர்வாங்க. நீங்கள் உட்காந்து நீங்கள் சித்தரை நினைத்து பிரார்த்தனை இருங்க. எத்தனையோ கடல் தாண்டி அவங்க தவம் இருந்தாலும் நீங்கள் அவங்கள கூப்பிடும் போது கண்டிப்பாக அவங்க உணர்வாங்க. நீங்களும் அந்த நேரத்தில் உணர்வீங்க, சித்தர் என்னை நினைக்கிறார், என்னை வந்து கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனை அவருக்கு கேட்டுதுன்னு. அதுதாங்க சித்தர். அங்கே யார் வராங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே சொல்கிறவங்க தான் சித்தர். நீங்கள் போய் நின்ன உடனே சகலத்தையும் நீங்கள் சொல்ல தேவையில்லை, அவங்களே சொல்கிறவங்க தான் சித்தனாக இருக்க முடியும். அதுதான் ஞானி, அதுதான் சித்தர், அதுதான் மங்களம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் மிகவும் பார்த்து நீங்கள் வந்து எப்படி வழிபாடாக இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, சித்தர்னா என்ன, நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. எல்லாரையுமே சித்தராக இருக்க முடியாது. அவங்க எல்லாருமே சிவன் அடையார்கள். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பக்தர்களுமே சிவன் அடையார்கள். அவங்க வந்து சிவனுக்காகவே அவங்க வந்து குடும்பத்தை விட்டு வந்தவங்க, கஷ்டத்தில் போயிருக்கிறவங்க, மனம் வந்து பித்தமடைந்தவங்க, சிவனே போற்றி என்று சொல்லி சிவன்தான் இனி எனக்கு எந்த உலகம் இல்லைன்னுட்டு சிவன் அடையாராக இருக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்கள் சேவைகள் செய்யுங்க, முடிஞ்ச அன்னதானம் செய்யுங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அது வாங்கி கொடுங்க, அது ஒரு புண்ணியமாக உங்களுக்கு சேரப்படும். ஆனால் சித்தர் தான் சொல்லி அது ஒரு விசேஷமாக நீங்கள் அது வந்து செய்ய வேண்டாம். அவங்கள ஒரு சிவன் அடையாராக பாருங்கள், அதுதான் நன்மை. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயம் இதை போல் ஆன்மீக வழிபாடுகள் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நான் ஒரு நிகழ்ச்சிகள் வந்து கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுறேன். அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்து கொண்டு இதை போல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம குருவின் துணை.